சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 25 தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 10 நாள் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. வைகுண்ட ஏகாதசியில் காலை அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும். ஸ்ரீரங்கத்தில்தான் அனைத்து பெருமாள்களும் உறங்குவதாக ஐதீகம். உறங்கா அரங்கனின் உயிர் துடிப்பாக இருக்கின்ற ஆண்டாள் மற்றும் திருமகள் அங்கே வாசம் செய்வதாகவும், அங்கேதான் சொர்க்கவாசல் நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக காலங்காலமாக நடைபெறுவது ஐதீகம். எம்பெருமான் ரங்கமன்னார் அதிகாலை மக்களுக்கு காட்சியளிப்பார். அதை காண்பதற்கு பக்தர்களின் ஆரவாரம் விண்ணை முட்டும். செல்ல முடியாதவர்கள் இங்கிருந்தே மனதார ரங்கமன்னாரை பிரார்த்தனை செய்வதும் மனதால் பூஜை செய்வதும் மிகப்பெரிய பலனை தரும். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். சுக்கிர பலம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமானை தரிசிப்பது மிகப்பெரிய உத்தமம். சுக்கிர பலன் கிடைக்கின்ற ஸ்தலம் அது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் பெருமாளின் மிக முக்கியமான திவ்ய தேசம். திருப்பதி பெருமாளே அங்கேதான் வந்து உறங்குவதாக ஐதீகம். அங்கேதான் உறங்குவார். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் சந்திரன், செவ்வாய் ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சனி புதன் சூரியன், மகரத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, வழக்கு விவகாரங்களில் இழுபறியான சூழல் உண்டாகும். உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். கூட்டாளிகளின் அனுகூலத்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீர்நிலையம் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும். கடன் பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். மேஷராசி அன்பர்கள், ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்வதன் மூலம் மிகப்பெரிய பலனை அடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களிடம் நிதானம் வேண்டும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, புதிய தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும். சொந்தங்கள் பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும். கால்நடைகளிடம் கவனத்துடன் செயல்படவும். மூத்த உடன் பிறப்புகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பணியில் தேவையற்ற அலைச்சல்களால் விரயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று திருமஞ்சனம் நடக்கும். அதில் கலந்து கொண்டு பெருமாளின் அருளாசியை பெறுங்கள்.
கடகராசி அன்பர்களே, சமூக சேவை புரிபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். வேளாண்மை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வாகன வசதிகள் மேம்படும். திறமைகளின் மூலம் பணியில் பொறுப்புகள் உயரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சிம்மராசி என்பர்களே, தொழில் திறமைகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். மனை சம்பந்தமான விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த காரிய சித்தி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களே, உறவுகளிடம் அமைதி போக்கினை கையாளவும். எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலையால் மனச்சோர்வு உண்டாகும். நண்பர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. ராமானுஜரை தரிசனம் செய்து வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். நண்பர்களின் ஆதரவால் தடைபட்ட செயல்கள் நிறைவடையும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் ஆதரவால் சுபீட்சம் உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, தாய்மாமன் உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். இயந்திரம் சம்பந்தமான பணியில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படவும். எண்ணிய பணிகளை முடிப்பதில் காலதாமதமும் அலைச்சலும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, பயணங்களின் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். வாரிசுகளின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய இலக்கை நிர்ணயம் செய்வீர்கள். உடல் சோர்வால் எடுத்த பணிகள் நிறைவடைய காலதாமதமாகும். சுப செய்திகளால் சுப விரயங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் 2 டேஸ் தான், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரிலீஃப் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மகர ராசி என்பர்களே, பொதுக்கூட்ட பேச்சுக்களால் ஆதரவு கிடைக்கும். தெளிவான சிந்தனைகளின் மூலம் முடிவுகளை எடுப்பீர்கள். பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும். புதுவிதமான முயற்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். மகர ராசி என்பர்கள், குழந்தை பேறு வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்துவிடும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடந்தேறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. திருநள்ளாறு சென்று பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு. ஏனென்றால் ஜென்மத்தில் சனி பகவான் வருவதால் பிரீத்தி செய்து கொள்வது மகர ராசி என்பர்களுக்கு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, பெற்றோர்கள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இசை கலைஞர்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடைபெறுங்கள். ஏன்னா கும்பராசி என்பர்கள் பெருசாக சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள்
உங்களுடைய சாதனையை, அதாவது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சாதனையாக மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வழி என்னென்னா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ திசை வடக்கு எண் 1, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசி என்பர்களே, பேச்சு திறமைகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும், மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும், இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும், தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும், பொதுநல செயலில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும், உயர் அதிகாரிகளிடம் நம்பிக்கை அதிகரிக்கும். மீனராசி என்பர்கள், திருவண்ணாமலை சென்று வருவது மிகப்பெரிய உத்தமம், அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் நீங்கி அனுகூலம் உண்டாகும். வாழ்க வளமுடன், வணக்கம்.